அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு பதிவில் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நாளை ஆடி முதல் வெள்ளி. அந்த ஆடி முதல் வெள்ளி அன்று நம்ம என்னென்ன செய்யலாம், பொதுவாகவே ஆடி வெள்ளிக்கிழமைக்கு இருக்கிற மகத்துவம்லாம் என்ன அப்படின்னு தான் இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மிக பிரத்யேகமாக நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போன்ற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம இப்போது ஆடி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமையில் இருக்கிற சிறப்புகள் பற்றியும் ஆடி முதல் வெள்ளியாக இருக்கிற நாளைக்கு நம்ம என்ன செய்கிறது அப்படின்றத பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாகவே ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்கே உரிய ஒன்று. ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் அந்த அம்பாளை வழிபட்டால் வீட்டில் அனைத்து விதமான சுபகாரியங்களும் எந்த விதமான தங்கு தடையுமின்றி நடைபெறும். பெரியபாளையம் கோவிலில் எந்த அம்மன் தலத்திலும் இல்லாத வகையில் இரண்டு மாதங்களாக ஆடி திருவிழா நடைபெறும்னு சொல்லுவாங்க. ஆக அந்த ஊரை சுற்றி இருக்கிறவங்க, சென்னை மாநகரத்தில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், பெரியபாளையம் ஊரை சுற்றி இருக்கிறவங்களாக இருக்கட்டும், மறக்காமல் அந்த அம்பாலை சென்று தரிசனம் பண்ணி வர்றது அப்படின்றது மிகவும் சிறப்பு. எல்லாருக்கும் ஒரு மாதம் மட்டும்தான் அம்பிகையோட திருவிழாவை பார்க்க முடியும்னா பெரியபாளையத்து அம்பாளுக்கு மட்டும் இரண்டு மாதங்கள் அந்த ஆடி திருவிழாவை கோலாகலமாக செய்வாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஆடி பூரத்தன்று, ஆடி பூரம் வரப்போகுது இன்னும் இரண்டு வாரத்தில், அந்த ஆடி பூரத்தன்று ஆண்டாள் பிறந்த நாள் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஸ்ரீவல்லிபுத்தூர் கோவிலில் ஆடிப்புறத்தன்று ஆண்டாளை நந்தவனத்துக்கே எழுந்திரல செய்வார்களாம். அப்போது திருப்பாவை, நாச்சியார் திருமொழி, திருப்பல்லாண்டு பாசுரம் இதெல்லாம் பாடி அந்த அம்பாளை வந்து மனம் குளிரும்படி நடந்துப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போவும் சரி, திருப்பாவை படிக்க தெரியும், நாச்சியார் திருமொழிலாம் படிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க தாராளமாக எல்லா வெள்ளிக்கிழமையும் படிக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்று. அது மட்டும் இல்லாமல் ஆண்டாரோட மனம் குளிரும்படி நடக்கிற ஒரு ஒருத்தருக்குமே சரி அந்த அம்பாரோட அனுகிரகம் என்றைக்கும் இருக்கும் அப்படின்ற ஒரு வாய்மொழியும் உண்டு. அதே சமயத்தில் ஆண்டாளை வழிபட்டால் நமது எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறும் என்பதும் ஐதீகம். சரி, ஆண்டாள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஆடி மாத அம்மன் அப்படின்னும் போது அம்மன் அப்படின்னாலே யாரையெல்லாம் குறிக்கோங்க அப்படின்னு கேட்குறீங்க. பார்வதி தேவி, சாக்ஷாத் அந்த பார்வதி தேவியவே இந்த அம்மனுக்கு குறிப்பிடும் பொழுது அம்மன் அப்படின்னா அனைத்து விதமான பெண் தெய்வங்களும் அதற்குள்ளேயே அடங்கப்படும்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த ஆடி மாதத்தில் வரும் அம்மனுக்கு சாற்றப்படும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் விரைவில் அவர்களுக்கு திருமண பாக்கியமாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், இல்லை எனக்கு வருமானம் குறைவாக இருக்குது, செல்வம் சேரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஒரு பெண்ணுக்குமே இந்த ஆடி பூரத்தன்று வளையல்கள் கொடுப்பாங்க அம்மன் கோவிலில். அதை வாங்கி நம்ம கையில் சாத்திக்கிறது மூலமாக நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும் அப்படின்னும் ஒரு நீங்காத ஒரு உண்மை அதில் இருக்குது. குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே சரி அம்பாளுக்கு வளையல் வாங்கி கொடுத்து அதை நம்ம அம்பாளுக்கு செலுத்தி திரும்ப அதை நம்ம வாங்கி கையில் போட்டுக்கிறது அப்படின்றது உண்மையிலே நம்ம நினச்ச காரியத்தை கை கூடி நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்றதுல எந்த வித ஐயமும் இல்லை. அடுத்தது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நீங்காத செல்வத்தையும் பெற முடியும் இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் நாம் அம்பாளை தரிசனம் செய்வதன் மூலம். நாளைக்கு இப்போ வெள்ளிக்கிழமை, நம்ம பெண்கள் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிகாலையிலேயே எழுந்து குளித்து தூய ஆடையை முதல்ல நம்ம அணிந்து சாணத்தை பிள்ளையாராக பிடித்து செவ்வரளியை அது மேலே வச்சு செம்பருத்தியோ அருகோ புணுகோ இல்லை புல்லோ இந்த மாதிரியான பூக்களை கொண்டு சூரிய உதயத்திற்கு முன்பு விநாயகரை நம்ம பூஜிக்க வேண்டும். அருகம்புல் கிடைக்கிற பட்சத்தில் அருகம்புல்லை வச்சு விநாயகரை நம்ம முதல்ல பூஜிக்கணும். அதுக்கப்புறமா ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை நம்ம வழிபடுறது அப்படின்றது வீட்டில் செல்வம் சேர்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கும். ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமிக்கே உகந்த வரலட்சுமி விரதம் இருப்போம். அது வந்து இன்னும் கூடுதல் பலன்களை தரும். இப்போ நம்ம முதல் வெள்ளி அதுவும் பார்த்திங்கன்னா காலையிலேயே எழுந்து குளித்து திரும்பவும் நம்ம நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி விளக்கு பூஜை செய்யணும் அப்படின்றது. விளக்கு பூஜை அப்படின்ற ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் உங்களுக்கு இப்போ தான் வந்து விளக்கு பூஜை எப்படி வந்து நம்ம ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் செய்கிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துருப்போம். அந்த பதிவை பார்க்காதவங்களுக்காக கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இல்லைனா மேலே ஐயன்ற கார்டில் உங்களுக்கு ஆடி வெள்ளிக்கிழமையில் செய்கிற விளக்கு பூஜை எப்படி அப்படின்னு கொடுத்துருப்போம், அதையும் பாருங்கள். நாளைக்கு மறக்காமல் ஒன்று காலை பொழுதுலேயோ இல்லை மாலை பொழுதுலேயோ நேரம் இல்லாதவங்க மறக்காமல் இந்த விளக்கிற்கு குத்து விளக்கிற்கு குத்து விளக்கு பூஜை செய்வதன் மூலமும் நமக்கு அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்று.
திருவிளக்கு பூஜை அப்படின்றது ஒன்றுமே இல்லை. திருவிளக்கை வந்து நம்ம அம்பாலாக பாவித்து அந்த திருவிளக்கை வந்து நம்ம அலங்காரம் பண்ணி வழிபடுறது தான் வந்து திருவிளக்கு பூஜை. நான் தெளிவாக கொடுத்துருக்கேன், அந்த பதிவை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த வெள்ளிக்கிழமைகளில், அதாவது நாளைக்கு முக்கியமாக பால் பாயசமோ சர்க்கரை பொங்கலோ வைத்து நம்ம அந்த அம்பாலை வணங்க வேண்டும். அம்மனை வழிபடும் போது மறக்காமல் நம்ம லலிதா சகஸ்ரநாமம் சொல்ல வேண்டும். சொல்ல தெரியாதவர்கள், நம்ம இப்போ ஃபோன் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால அதை கூட நம்ம போட்டு கேட்கவாவது செய்யணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று, வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்க, இல்லை திருமணம் ஆகக்கூடிய வயசில் இருக்க பெண்கள் இருக்காங்கன்னா அவங்கள உட்கார வச்சும் நம்ம இந்த வழிபாடை செய்கிறதுன்றது ரொம்பவே சிறப்பு. அம்பாலாக நம்ம குழந்தைகளையே பாவித்து அவர்களுக்கு அலங்காரம் செய்தும் புது புடவைகள், புது பாவாடை தாவணிலாம் எடுத்து கொடுத்து, குங்குமச்சிமிழ் கண்ணாடி வளையல்கள் தாம்பூலம்லாம் கொடுத்து நம்ம வந்து அம்பாலாவே நினச்சி அவங்கள அன்னைக்கு நம்ம கொண்டாட வேண்டும். ஒரு நினைவூட்டலாக இந்த பதிவு இருக்கணும். நாளைக்கு மறக்காமல் திருவிளக்கு பூஜையை எல்லாரும் செய்யணும் அப்படின்றதுக்காக தான். முதல் வெள்ளி செய்ய முடியலன்னா நீங்கள் மூன்றாவது வெள்ளிக்கிழமையோ இரண்டாவது வெள்ளிக்கிழமையோ 4, 5, மொத்தம் இந்த மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமைகள் இருக்குது. ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையாகவதான் நம்ம செய்யணும். செய்ய முடியாதவங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்கிறது இன்னும் சிறப்பு. லலிதா சகஸ்ரநாமத்தை இந்த மாதம் முழுவதும் படிக்கிறதே வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்று. நன்றி. மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். உங்களது அன்பும் ஆதரவோடும்.